நிறைய வேலை தர பெரிய பெரிய திறப்பு விழாவுக்கெல்லாம் நான் உன்னைய கூப்பிடுறேன். சீக்கிரம் தர. சந்தோஷம். ஆள் வரதுக்குள்ள வேலையை முடிய. உள்ள யாராவது வந்தா குரல் மட்டும் கொடு, மறந்துடாத. சரிங்க சாமி. என்ன வீடு திறந்து கிடக்கு? நான் தான் சாமி திறந்த. ஏண்டா திறந்த? வீட்டுக்கார திறக்க சொன்னாரு திறந்த. நான் தான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன். அப்ப உள்ள போந்து உங்க தம்பிங்களா? தம்பியா? இந்த வீட்டுக்கு ஒரே புள்ள நானு. என்ன ஆறுமுகம், என்ன கேசு? பய சைக்கிள்ல வேகமா போய் பொம்பளை கழுத்துல இருக்க சங்கிலி ஏத்துட்டு ஓடிடுவான். இன்னைக்கு மாட்டிக்கிட்டான். ஏழுமலை, இது என்ன கேசு? இவன் பட்ட பகல்ல பூட்டி இருக்கிற வீட்டை பூட்டு ரிப்பேர்காரனை விட்டு திறக்க சொல்லி அதுல இருக்கிற எல்லாத்தையும் கொள்ளி அடிச்சிட்டு போயிடுவான். இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டான். ஒன்னாட்டு இவனுக்கு எத்தனை தடவை ஜெயிலுக்கு போனாலும் திருந்த மாட்டாங்க. ஏப்பா இப்படி அடிக்கடி ஜெயிலுக்கு போறீங்களே, வெக்கமல்ல? சாராய கடைக்கும் ஜெயிலுக்கும் முதல் தடவை போகும்போது தான் வெக்கமா இருக்கும். அப்புறம் அப்புறம் அதுவே பழகி போயிடும். நடக்கடா ஸ்டேஷனுக்கு. ராப்பிச்ச தாயே, ராப்பிச்ச உங்களுக்கு இருக்கிற இறக்கம் மத்தவங்களுக்கு இல்லையே தாயே, எங்க எங்களை பகல்ல பிச்சை எடுக்க விடுறானுங்க? இத கொண்டு வர சாமி. அம்மா, நாய் நம்ம நாய்ங்களா இல்ல போலீஸ் நாய்ங்களா? நாய் போலீஸ் நாய் இல்லப்பா, எங்க வீட்டுக்காரர் தான் போலீஸ். இராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பான் கோவிந்தோ. கோவிந்தோ, பார்க்காத இடமெல்லாம் பார்த்து வை கோவிந்தோ. கோவிந்தோ, எந்த வீடு எப்படி இருக்குன்னு இப்பவே பார்த்து வச்சுக்க கோவிந்தோ. கோவிந்தோ, அடுத்த முறை வந்தா அகப்பட்டதெல்லாம் சுத்திக்கலாம் கோவிந்தோ. கோவிந்தோ, அம்மா வர்றாங்க கோவிந்தோ. வரட்டும் கோவிந்தோ. அம்மா காசு போடுறாங்க கோவிந்தோ. வாங்கி கோவிந்தோ. கோவிந்தா? கோவிந்தா, அம்மா கழுத்துல ஏதாவது கண் கவனிச்சியா? அத்தனையும் டூப்ளிகேட் கோவிந்தோ. அந்த பீடையை விட்டு கோவிந்தோ. சத்தம் கோவிந்தோ. கோவிந்தோ, கோவிந்தோ, கோவிந்தோ. ஆறுமுகம், எனக்கு ஏழுமலைன்னு ஏன் பேர் வச்சாங்க தெரியுமா? எனக்கு எங்க வீட்டுல பல பிள்ளைங்க பிறந்து செத்து போச்சு, கடைசியா நான் பிறந்தேன். எனக்கு அந்த ஏழுமலை என் பேரை வச்சதுனாலதான் நான் பிறச்சேன். அப்படியா? ஆமா. ஆபத்து வருது கோவிந்தோ. ஐயோ கோவிந்தோ. கொஞ்சம் எரியா, காணிக்க போட்டு வந்துடுறேன். கோவிந்தா, கோவிந்தா, கோவிந்தோ, நான் ஏட்டாகணும். நீ எட்டாவ போ, போயா, சீக்கிரம் போயா.
இப்படி ஒரு புள்ளைய ஏழு மலையா புடைக்க வச்சு என் மேல ஏவி விட்டுருக்கான். எங்க போனாலும் இந்த கிழட்டு போலீஸ் ரெண்டு விரட்டிட்டே வருது. யாரையுமே நம்ப முடியல. கோவிந்தோ? ஆமா கோவிந்தோ. நீ கொண்டா கோவிந்தா, நீ எனக்கே டேக்கா கொடுத்துருவேன். அந்த பக்கமா உங்களை பிரிச்சு எடுத்துக்கலாம். கருமாறி, திசை மாறி, உருமாறி, நிலை மாறி, தடுமாறி வந்தவர்களுக்கு அருள்வாக்கை அள்ளி வழங்கடி தாயே. ஐயோ சாமி வந்துருச்சு, சாமி வந்துருச்சு. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ கேளுங்க. சாமி, உள்ளூர் பூரா என் புருஷன் கடன் பட்டிருக்கார் சுவாமி. அவனை வெளியூர் போக சொல்லு. நெக்ஸ்ட். சாமி, என் கூட ஒழுங்கா வாழ்ந்துட்டு இருந்த என் புருஷன் இப்ப வேற சாயல்ல போறாரு சாமி. அவன் அதே சாயல்ல போக சொல்லு, அப்பதான் உன் சாயல் நல்லா இருக்கும். சாணியம் விட்டதுன்னு போவியா? நெக்ஸ்ட். சாமி, எங்க வீட்டுல திருடு போயிடுச்சு சாமி. அத என்ன கண்டுபிடிச்சு சொல்றியா? என் விதியை பாத்தியா? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் பண்ணுங்கயா. அடுத்து சாமி, எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சுங்க, குழந்தையே இல்லைங்க. இனிமே பிறந்து என்ன செய்ய போகுது? இதுக்கு முன்னால பிறந்ததுதான் நாட்டுக்கு என்ன செஞ்சிருச்சு? விடுமா, ரேஷன் கடையில கூட்டமாவது குறையிட்டு தெரவாத்தா. சுவாமி, குருவே, என் பேரு தனலட்சுமி. என் பொண்டாட்டிடா எசக்கு பசுக்கா மாட்டி விட்டிய. சாமிக்கு சங்கடமான நேரங்கள்ல முகம் கொடுத்து பதில் சொல்லாது, முதுகு பக்கமா தான் சொல்லுவாரு. சாமி, என்ன என் புருஷன் விட்டுட்டு போய் ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. புருஷன்னா விட்டுட்டு தான் ஓடுவான், பொண்டாட்டிக்கு தான் பத்திரமா அவனை புடிச்சு வச்சுக்கணும். அப்படியே புட்டு புட்டு வைக்கிறீங்களே. இதுக்கு முன்னால புட்டு வித்துக்கிட்டு இருந்தேன். நானா சொல்றேன், ஆய் சொல்றா, அவங்க ஆயி மகமாய் சொல்றா. ஓடி போன என் கேடி புருஷன் எப்ப வருவான்? ரிலீஸ் ஆனு வருவான். அந்த முள்ள மாறி, அந்த பொம்பளை பொறுக்கி, அந்த முடிச்சவைக்கு இருக்கானே. சோ ஜூலி நீலி காடி. சாமி மலையேறிட்டாரு. சாமி மலையேறிச்சு. எல்லாரையும் அடுத்த வெள்ளிக்கிழமை வர சொல். எல்லாரும் அடுத்த வெள்ளிக்கிழமை அவங்க. அவளை மட்டும் வரவேணான்ரு. நீ மட்டும் வராதம்மா. போங்க போங்க. உங்க சகல சக்திகளையும் பத்தி கேள்விப்பட்டேன். சரி, இப்ப அதுக்கு என்ன? எங்க முதலாளிக்கு ஒரே பையன், பெரிய இடம், ஏதோ மனக்கோளாறு காரணமா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு விரக்தியா இருக்காருங்க. பெரிய மனசு பண்ணி நீங்க தான் இதை நிவர்த்தி பண்ணணும் சாமி. பெரிய இடமா? காசு குறைச்சலே இல்ல, தங்கம் வெள்ளின்னு சொத்துக்கு அளவே கிடையாது சாமி. பைத்தியத்தை நான் போக்குறேன், ஆனா பூஜை அந்த பங்களாவில் தான் நடத்துவேன். செய்யுங்க சாமி. அடியேன் அந்த பங்களாவை பார்க்கணுமே. தாராளமா பாருங்க சாமி, நானே ஏற்பாடு பண்றேன். எப்ப வரீங்க சாமி? நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து வருவோம். இப்ப நீ புறப்படலாம். வாழ்க்கையில பெரிய இடமா மாட்டிருக்கு. குத்து மதிப்பா ஒரு அமௌண்ட் ஒதுக்கிட்டு ஓடி போயிடலாம். எங்க ஓடுறது? எனது அடுத்த பிரயாணம் இங்கிலாந்து. அது எங்க இருக்கு? அமெரிக்காவில. வாங்க சாமி, வாங்க வாங்க சாமி. ஓம் கருமாறி, திருமாறி, உருமாறி, திசை மாறி. ஆஹா, அட்டகாசமான பங்களா. சக்தி பூஜைக்கு அட்டகாசமான இடம். வீட்டுல யாருமே இல்லையா? தாய்க்குலம் வீட்டுல யாருமே கிடையாதுங்க. பின் எதுக்கு என்ன கூட்டு வந்தீங்க? சேவத்துக்கு பூஜை பண்ணவா? வேணா கூட்டம் சேர்த்துறங்க. கூட்டம் வேண்டாம். காளி பூஜைக்கு நானும் என் சிசுந்தான் இருக்க வேண்டும். பூஜைக்கு வேண்டியதை சொல்கிறேன் கேள். அரை டஜன் வெள்ளி தட்டு, அரை டஜன் வெள்ளி டம்ளர், அரை டஜன் வெள்ளி குத்து விளக்கு, அரை டஜன் அண்டா, அரை டஜன் குண்டா, 5 பவுன்ல ஒரு மூக்குத்தி. எதுக்குங்க? காளி மூக்குல போடுறதுக்கு. அத்துடன் தேங்காய் பழம் புஷ்பம், மறந்துடாம 4 சாக்கு. சாக்கா? அது எதுக்குங்க? இதெல்லாம் எதிரியா போட்டு கொண்டு போறது? என்ன விளங்காம பேசிட்டு ஒண்ணும் புரியாது. நீ கேட்டு சொல்ல. என்னங்க புஷ்ஷு? சாக்கு. சாக்கில் சிந்திய புஷ்பங்களை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். சரிங்க, மறந்துடாம ஒரு டாக்ஸி. டாக்ஸியா? இதெல்லாம் எடுத்துட்டு போக வேண்டாம். நீ எடுத்து வருவ ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும். என்ன? குணப்படுத்துகிறேன், கவலையை விடு.